டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் முடிவுக்கு வராத சூழலில் டெல்லி ஹரியானா எல்லையில் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசு நிறைவேற்றிய மூன்று வேளாண் சட்டங்களையும் எதிர்த்து டெல்லி எல்லையில் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுவரை விவசாயிகளுடன் நடந்த 5 கட்ட பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் டெல்லியின் சிங்கு மற்றும் திக்ரி எல்லைகளில் விவசாயிகள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனிடையே சிங்கு எல்லையில் உள்ள பொது கழிவறைகளில் தண்ணீர் வருவதில்லை என்றும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் குற்றஞ்சாட்டினர். நோய்கள் ஏற்பட்டு மாண்டாலும் வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என அவர்கள் தெரிவித்தனர். இதேபோல ராஜஸ்தான் எல்லையான ஜெய்சிங்பூரில் விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டதைக் கண்டித்து எல்லையிலேயே தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த நிலையில் டெல்லி சிங்கு எல்லையில் அதிரடி படையினர் திடீரென குவிக்கப்பட்டுள்ளனர். டெல்லிக்குள் நுழையும் 5 எல்லைகளிலும் விவசாயிகள் முற்றுகையிட்டு போராடி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. அதேபோல் நாள்தோறும் 3000 கோடி ரூபாய் வரை வர்த்தக இழப்பு ஏற்படுவதாகவும் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு சங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத் மாநிலம் கச் மாவட்டத்தில் உலகிலேயே மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா மற்றும் காற்றாலை சூரிய மின்சக்தி பூங்காவுக்கு காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி, வேளாண் சட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்துவதற்கு எதிர்கட்சிகளே காரணம் எனவும் விவசாயிகளை தவறாக வழிநடத்துவதாகவும் விமர்சித்தார். புதிய வேளாண் சட்டங்களால் விவசாயிகளிடம் இருந்து விளைநிலங்கள் பறிக்கப்படும் என்ற பொய் பரப்பப்படுவதாக சாடிய பிரதமர் மோடி, ஒப்பந்தம் செய்துவிட்டு பால் கொள்முதலில் ஈடுபடும் பண்ணைகள் விவசாயிகளிடம் இருந்து மாடுகளையுமா எடுத்துச் செல்கிறது என கேள்வி எழுப்பினார்.